பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாமா சின்ராசு, இந்த பதவியெல்லாம் எல்லாரையும் தேடி வராது. அது உன்னை தேடி வரப்ப நீ வேணாம்னு சொல்லாத. ஐயோ, இந்த பதவியே வேணாங்க. வேண்டாம், எதுவுமே வேணாம். அண்ணா வேணாம், விட்டுருங்க. மாம்சு, நீங்க போட்டி போடுறீங்க. தில்ல இருக்கிறவன் உங்களை எதிர்த்து நிக்கட்டும். சும்மா இருக்கியா? நீ வேற கண்டதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? அன்னைக்கு பஞ்சாயத்துல ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு உங்களை பார்த்து ராஜா பாண்டி என்ன கேட்டான்னு மறந்து போச்சா? தலைவரா இருக்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு உங்களை பார்த்து கேட்டான். நீங்க இந்த தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிச்சுதான் அவனுக்கு சரியான பதில சொல்லணும். பொண்ணு, தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. அவசியம்தான் மாம்சு. நீங்க தேர்தல்ல நிக்கலனா ராஜபாண்டி நின்னு ஜெயிச்சிருவான். அவன் உங்களை கொலை பண்ண பார்த்த கொலகார பாவி. அதுக்கு அவனை நீங்க தண்டிக்காம மன்னிச்சு விட்டதே பெரிய தப்பு. அதுக்கும் மேல அவனுக்கு தலைவர் பதவியை வேற விட்டு கொடுப்பீங்களா? உங்களுக்கும் ராஜபாண்டிக்கும் ஏணி வச்சா கூட எட்டுமா? ஒரு தலைவருக்கு விருப்பு வெறுப்பு இருக்க கூடாது. நந்தினி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ராஜபாண்டி தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க சுயநலமா துளசியோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கலையே? நந்தினிக்கு நியாயம் சொன்னா அதனால துளசி வாழ்க்கை பாதிக்கப்படும் நல்லா தெரிஞ்சும் ராஜபாண்டி நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க தீர்ப்பு சொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட நீங்க இருந்த பதவியில ராஜபாண்டி எப்படி இருக்க முடியும்? மாப்பிள்ள, பொண்ணி சொல்றதுதான் எனக்கும் சரிப்படுது. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம், ஆனா வெறும் நார வச்சா அது மணக்குமா? மனசுக்கு தான் நிறைவா இருக்குமா? சொல்லு மாப்பிள. மாமா, மாமா, நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, நான் சரியா தான் பேசுறேன். அந்த ராஜபாண்டி உன்னையே கொல்ல பார்த்தவன். ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி அவளோட வாழ்க்கையே நாசம் பண்ணவன். அதுக்கு மேல நீ சொன்ன தீர்ப்ப மதிக்காம எடுத்தறிஞ்சு பேசி உன்னை உதாசீனப்படுத்திட்டு போனவன். ஏ மாப்பிள, நீயே யோசிச்சு பாரு. நீ பஞ்சாயத்து தலைவரா இருந்து எத்தனையோ வழக்குல தீர்ப்பு சொல்லிருக்க. இதுவரைக்கும் யாராவது உன் தீர்ப்ப மதிக்காம அலட்சியப்படுத்திட்டு போயிருக்காங்களா? அத முத தடவையா செஞ்சு உன்னை அவமானப்படுத்திட்டு போனவன் ராஜபாண்டி. அவனுக்காக நீ ஏன் அந்த பதவிய விட்டு கொடுக்கணும்? மாம்சு, நான் ராஜபாண்டி மேல இருக்கிற தனிப்பட்ட கோவத்துல உங்களை தேர்தல்ல நிக்க சொல்லல. ராஜபாண்டி தலைவரானா இந்த ஊரே ஒண்ணு இல்லாம ஆயிடும். ராஜபாண்டிக்கு தகுதி இருந்தா ஜனங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கட்டும். நீங்க ஒண்ணு விட்டு கொடுக்க வேண்டாம். துளசி பஞ்சாயத்து தலைவரோட தங்கச்சியாவே இருக்கட்டும், அதுதான் எல்லாருக்குமே நல்லது. என் மாம்சி எலெக்ஷன்ல போட்டி போடுவாரு, யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. தம்பி, என்ன சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? மாம்சு சரின்னு சொன்னதா எடுத்துக்கோங்க. சரிம்மா, நீ சொன்னதே போதும்மா. அப்ப நாங்க கிளம்புறோம். இல்லனா பொண்ணு சொல்ற பேச்சு கேட்டு இல்ல. சின்ராஸ் தம்பி, உங்க வீட்டுக்காரமா சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க வரோம். வரோம் தம்பி, வரங்க ஐயா. வாங்க, வரங்க ஐயா, வரங்க ஐயா, வரந்தா வாங்க ஐயா. என்னமா அது? விளங்கமா அவள? நீங்க வாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற? எதுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம்? நான் தான் வேணாம்னு சொல்றேன். மாம்சு, நான் ஒன்னும் அவசரப்பட்டு சொல்லல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியும் மரியாதையும் நான் வேற யாரையும் தட்டி பறிக்க விட மாட்டேன். மாலை உங்க தோலுக்கும் கிரீட உங்க தலைக்கும் தான் சொன்ன. பாட்டி, உன் பேராண்டி கிட்ட எடுத்து சொல்லு. ஆமையா பேராண்டி, இந்த ஊரு வீடும் உனக்கு எப்பவும் ரெண்டு கண்ணா இருக்கணும்யா. ஆமையா சின்ராசு, நீ தலைவரா மட்டும் இல்லன்னு வச்சுக்க, இந்த ஊரே ரெண்டு பட்டு போகும்யா. ரொம்ப யோசிக்காதீங்க. சரின்னு சொல்லு மாம்சு. சந்தோஷம் மாப்பிள. சார், நான் வயக்காட்டு போய் மாடே பாக்குறேன். ஏய் வாப்பா, நீ சரிப்பா. ராஜபாண்டி தேர்தல்ல நிக்கிறானா இல்லையானா அவங்கிட்டே நிக்க மாட்டாரு பாருங்க. ராஜபாண்டி, சங்கரபாண்டி, வாங்க. வணக்கம். காலையில எல்லாரும் வெள்ளம் சொல்லுமா வந்திருக்கீங்க? எலெக்ஷனை பத்தி பேசத்தான். வாங்க உக்காருங்க, உக்காருங்க. வாங்கப்பா உக்காருங்க, உக்காருப்பா. இல்ல பரவாயில்லப்பா. என்ன ராஜபாண்டி,
நீ பஞ்சாயத்து தேர்தல நிக்க போறதா சொன்னீ, அது தீர்மானமான முடிவு தானே? என்னங்க நீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்லங்கய்யா, சின்ராசு தம்பி தான் தேர்தல நிக்கிறாரு. என் மவன் போட்டி போட போறான்னு சின்ராசு கிட்ட சொன்னீங்களா? சொல்றேன் இருங்க. அவரு ராஜபாண்டி எதிர்த்து நிக்க விரும்பல, அதனால தேர்தலையே நிக்கலன்னு சொன்னாரு. ஆனா பொன்னிதான் கட்டாயப்படுத்தி நிக்க சொல்லுச்சு. அப்புறம்தான் அவரும் சம்மதிச்சாரு. மாப்பிள்ளைக்காக விட்டு கொடுப்போம் இல்லாம பொண்டாட்டிக்காரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் பாருங்க. அவனை எப்படி இருந்தாலும் ஜெயிக்கவே விட கூடாது என்ன? ஆமா, இந்த தடவை என் மவன் அந்த சின்ராசை எதிர்த்து நின்னு தோக்கடிப்பான். அதுல என் மவன் போட்டி போடுறது உறுதி. என் அண்ணனை எதிர்த்து நின்னு ஜெயிக்க இந்த ஊர்ல யாரும் இன்னும் பிறக்கல. ஏன் பொறக்கல? அதான் என் மருமவன் இருக்கான்ல, அவன் ஜெயிச்சு காட்டுறானா இல்லையான்னு பாரு. என்ன போன, நீ இப்படி உசுப்பேத்தி விட்டு ரணகலம் ஆக்குனது போதாதா? பேசாம இரு. ஐயா ராஜபாண்டி, துளசி பிள்ளை சொல்றதா ஐயா சாரி, சின்ராஸ்க்கு எதிரா தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதியா? அவனா விட்டு கொடுத்தாதே நீ ஜெயிக்க முடியும். ஏய், அவன் தான் விட்டு கொடுக்க தயாரா இல்லையாமே. அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு போட்டி போட சரின்னு சொல்லிட்டானா? அப்படின்னா நீங்க விலகிக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். தலைவர்னா நிதானமா இருக்கணும், பக்குவமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அதெல்லாம் என் அண்ணனுக்கு தான் இருக்கு. இந்த ஊருக்கு தலைவராகிற தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் ஏன் மருமவனுக்கு தகுதி இல்லையா? மருமவனே, நீ நில்லு மருமவனே. இவங்க பேச்செல்லாம் கேட்டு தப்பான முடிவு எடுக்காதீங்க மாமா. இந்த பார் மாமனா, நீ தேர்தல்ல போட்டி போடுறது தான் சரியான முடிவு. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பணத்தை பத்தியெல்லாம் நீ உன கவலைப்படாத. நம்ம சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்தாவது, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். ஏன் மாமா, எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? அன்னைக்கு பஞ்சாயத்துல நான் சின்ராசை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு தலைவர் பதவிய புடிப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? மருமவனே, அவன் தலைவர் பதவியில இருக்கிறதுனால தானே ஆனா உனா நாட்டாம மாதிரி பஞ்சாயத்தை கூட்டிட்டு நீதி வழங்குற நியாயம் வழங்குறேன்னு சொல்லிக்கிட்டு அவன் விஷயத்துக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தலைவர் பதவியில இருந்து அவனை இறக்கிட்டா சின்ராசு கொட்ட அடங்கிடும்ல. அப்பதான் நீ அவனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவமானப்படுத்த முடியும். இப்படி ஒரு வாய்ப்பு இனிமே இந்த ஜென்மத்துல கிடைக்காது.